வெல்கம் டு ஆல் இண்டியன் ரெசிபி சேனல் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது பாலக் பன்னீர் தாங்க செய்ய போகிறோம் இந்த பாலக்கு கீரையை வச்சு நம்ம ஒரு பன்னீர் ரெசிபி பண்ண போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம பாலக்கு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நம்ம குக்கரில் வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீனி போட்டுக்கலாம் இந்த ஜீனி போடுறது வந்து இதோட கலர் மாறாமல் இருக்கும் அதுக்காக தாங்க நம்ம ஜீனி போடுறோம் இது ஆப்ஷன் தான் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே வேக வச்சுக்கலாம் நம்ம உப்பு எதுவும் சேர்த்து வேக வைக்கல இப்போ நம்ம இதை ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் விட்டாலே போதும் நல்லா வெந்துடும் பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்திருக்குன்னு இப்போ நம்ம அந்த கீரையை மட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த தண்ணியை வச்சுக்கோங்க லாஸ்டில் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கலாம் அப்படி வேக வச்சால் லேட் ஆகும் ஆனால் ஒரு ரெண்டு விசில் விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஜாரில் நம்ம பாதி கீரையை போட்டு அரைச்சிட்டோம் ரெண்டாவது ஜாரில் நம்ம அரைக்கும்போது அது கூட கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைக்கும்போது இது வாசனை நல்லா இருக்கும் இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை வந்து பொரிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பன்னீரை தண்ணீரில் போட்டு நல்லா கூலிங் குறஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் பொறிக்கும் போது நம்மளுக்கு மேலெல்லாம் தெரிக்காது நல்லா சாஃப்டாக வரும் இது ரொம்ப பொரிச்சிடாதீங்க டைட்டாயிரும் சும்மா ஒரு ஆஃப் ஃப்ரை மட்டும் எடுத்து பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் மாறினா போதும் இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதில் ஆயில் நிறையா இருந்துச்சு அதை குறைச்சிட்டு அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விடுறேன் இதில் நெய் விட்டு வ நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் விடுறோம் இது ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை விட்டுடலாம் ஃபுல்லாக நெய்யிலே செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அது நம்ம விருப்பம்தான் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் ஜீரகம் ஒரே ஒரு துண்டு பட்டை அவ்வளோதாங்க நம்ம சேர்க்க போகிறோம் இது எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் இப்போ அது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் இதை மட்டும் ஃப்ரை பண்ணிடணும் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடலாம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆவிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுங்க அது கூட இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் நான் போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை கூட்டியோ குறைச்சா சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் பச்சை மிளகா அது கூட நம்ம கீரையோட சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் காரத்தை கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக்கை இதில் சேர்த்துறலாம் நல்லா சேர்த்து கிளறி விடுங்க இந்த மசாலாவில் நல்லா கீரை மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம கலந்து விடலாம் இதை கலக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக கலக்கணும் இல்லாட்டி கையில் தெரிச்சிட்டே இருக்கும் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க அப்போ தான் நம்ம கையில் இது தெறிக்காது கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் கஷ்டம்தான் இப்போ நம்ம மீதி பாலக்கு வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி இது கூட கலந்துக்கலாம் இந்த கீரை வந்து நல்லா பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு மசாலாவில் நல்லா கீரை ஃப்ரை ஆகி வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம சேர்த்த என்னெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும் அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம சேர்த்து பன்னீரை சேர்த்துடலாம் பன்னீர் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கீரை அதிகமாக இருக்குது நீங்கள் கீரையோட அளவை கம்மி பண்ணிவிட்டு பன்னீரோட அளவை அதிகமாக்கியும் செய்யலாம் அப்படி செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது மேலே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நம்மளுக்கு கீரை ரெடி ரெடியாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் விட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் இப்போ விடுறேன் நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் நெய்யில் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட க்ரீம் சேர்த்துக்கலாம் நான் இதை ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன் இது நம்ம ஆப்ஷன் தான் அந்த நெய்யும் இந்த க்ரீமும் நமக்கு ஆப்ஷன் தாங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை விட்டுரலாம் ஆனால் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பாலில் இருக்கிற ஆடையை எடுத்து ஆடையும் கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆடை அது கூட கொஞ்சம் பால் சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கோ ஹோட்டல் டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த க்ரீம் க்ரீம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஹெல்தியானது குழந்தைங்க வந்து கீரையை தனியாக சாப்பிடாது நீங்கள் இந்த மாதிரி பன்னீரோடு மிக்ஸ் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி டின்னருக்கு செஞ்சதுனால நான் சப்பாத்தி மட்டும்தான் செஞ்சுருக்கேன் அதனால் நான் சப்பாத்தி மட்டும் வச்சுருக்கேன் நீங்கள் ரைஸ் கூடவும் சாப்பிட்லாம் ரைஸ் கூட சாப்பிடும்போது இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்